ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இபிகேஎஸ் இளங்கோவன் கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பதாக அவர் சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெஞ்சு வலி காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் இபிகேஎஸ் இளங்கோவன் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தற்போது தகவல் தெரிவித்துள்ளது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக சமீபத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற சில நாட்களிலேயே உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்ந்தது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவருடைய மகன் திருமகன் மறைந்ததை அடுத்து நடைபெற்ற இறை தேர்தலில் இவிகேஎஸ் இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடந்த 2021 ஏப்ரல் மாதம் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு உடல்நலம் சரியாகி வந்தார் என்பதை குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தற்போது மீண்டும் அவர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறார் எனவும் லேசான தொற்றுடன் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.